Hi friends, welcome to Sahana's Homestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மசாலா பிரெட். இந்த பிரெட் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள். கிட்ஸுக்குமே இந்த பிரெட் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 3 எக்கு, 1 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக பிரெட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி நம்ம பிரெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் நம்மளோட பிரெட்டோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பிரெட்டை வந்து எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிறது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வந்து ஆனியன் தக்காளி வந்து நல்லா வதங்கும். இந்த டைமில் நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவும் நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தா தெரியும் மசாலா வந்து குக் ஆகிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா எக்கு வந்து அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எக்கெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடலாம். மொத்தமாக போட்டால் பிரெட்டு வந்து எல்லாத்தோட மிக்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு அந்த எக்கு இருக்கு இல்லையா அதோட கிளறி விட்டுடலாம். திரும்ப நம்ம வச்சுருந்த பிரெட் எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். இந்த டைம் நம்ம வந்து எல்லா பிரெட்டு பண்ணியிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ணிக்கலாம். மசாலாஸ் கம்மியாக இருந்தால் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னாலும் நீங்கள் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான மசாலா பிரெட் ரெசிபி ரெடி ஆகிட்டு ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தா நம்மளுக்கு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.